ராமநாதபுரம் தென்கடலோர மாவட்டங்களில் இன்று இரவு 11:30 மணி முதல் 2.7 மீட்டர் முதல் 3.6 மீட்டர் வரை கடல் அலைகள் சீற்றத்துடன் காண வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. என்னப்பா கடலுக்கு யாரும் போல போல கடல் சரியான அடியாவில் இருக்கு. என்ன செய்யணும்னு புரியலையே. கையில காசு இல்லை, வீட்டுக்கு போனால் கறிக்கு மீன் இல்லை. சரி தம்பிக்காச்சும் போனடிச்சு கூப்பிடுவோம். ஹலோண்ணே. ஆ சொல்லுங்கண்ணே. தம்பி அண்ணன் கடைக்காரில் இருக்கேன், வா கடலுக்கு போயிட்டு வருமா? இல்லைண்ணே உடம்பு சரியில்லைண்ணே எனக்கு. நீங்கள் பார்த்து தம்பி போயிட்டு வாங்கண்ணே. வா தம்பி போயிட்டு வரேன். தம்பி கையில் வேறு சுத்தமாக காசு இல்லை, கறிக்காய்ச்சி மீன் கிடைக்கும். ஆ அப்படியாண்ணே. சரிண்ணே சரி இருங்கண்ணே, பார்த்துட்டு வரேண்ணே. சரிண்ணா தம்பி, என்னன்னு பார்த்துட்டு வாடா. நான் அண்ணன் எப்போ உட்கார் இடத்துல உட்காந்துருக்கேன், சீக்கிரமாக வா. ஆ சரிண்ணே. என்னண்ணே தனியாக உட்காந்துருக்கிய? ஆமாம் என்னச்சு, அந்த வலை கழிச்சிக்கிட்டு இருக்கேன். கடல் வேறு அடியாக இருக்குன்னு சொன்னாங்க, தம்பியை போகடிச்சு வர சொன்னேன், வரலன்னு சொன்னான். ஆமாண்ணே, இந்த மாதம் கூட கடல் அடியாக தான் இருக்கு, காத்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் என்னன்னு பார்ப்போம், நம்மளும் கடல் போயிட்டு வரதான் செய்கிறோம். சரிண்ணே கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் கறிக்கு மீன் தந்துருக்கோங்க. போடா உள்ளே போயிட்டு வெளியே வருவானே தெரியல, உனக்கு கறிக்கு மீன் அதுக்கு மீன் அவன் என்ன நிலைமை இருக்கா போவியா? சரி சரி பார்த்து போயிட்டாங்க. என்னப்பா இன்னைக்கு கடல் சரியான அடியா இருக்கு. கா தம்பி உட்காரு. என்னென்ன கடல் இன்னைக்கு இவ்வளோ அடியா இருக்கு, இந்த ரேட்ல போய் கூப்பிட்டுருக்கிய? ஆமா தம்பி என்ன செய்ய, வயிற்று புழுவு பார்க்கணும்னா போய் தானே ஆகணும். ஆமாண்ணே அதுவும் சரிதான், எவனு போல போலையே. ஆமா தம்பி யாரையுமே கடலுக்கு போல, நம்ம மட்டும் தனியா போய் வலை விட்டுட்டு வந்துடுவோம். சரிண்ணே சரிண்ணே போயா விடுங்க, உள்ள போய் என்னதான் நடக்குது பார்த்துட்டு வருவோம் வாங்க. அடிக்கிற காத்துக்கு மனசு போவேணாம்னு சொல்லுது, கையில காசு இல்லையே. அது சரிதான், அந்த வந்தாச்சு வாங்க போய் என்னதான் பார்த்துட்டு வந்துடும். ஆமா தம்பி வா போயிட்டு வருவோம். சரி விடுங்கண்ணே பார்த்துக்குறோம். ஆமா தம்பி பார்ப்போம். என்னண்ணே போனியா எங்கிட்ட வந்துட்டியா? ஆமாடா தம்பி காத்து சரியான காத்தா இருக்கு, அதான் அலைய கூட தாண்ட முடியல வந்தாச்சு. கடலை பார்த்தாலே தெரியலையா இந்த மாசத்துல இவ்வளவு காத்தா இருக்கு. ஆமா தம்பி என்ன செய்ய, ஒரு வேளை சாப்பாடுக்காண்டி நம்ம என்ன ஒன்றும் பண்ண வேண்டியதா இருக்கு, நம்ம உழைப்பு நம்மளோட போட்டோம். வாங்க போ. நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இல்லை, நம்ம கடலை நம்பி உள்ளக்க போகிறோம். ஆனால் பொழைச்சோறும் மறுபொழப்பாக இருக்கு, என்ன பண்ண, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். இவ்வளோ தான் இவ்வளோ தாங்க மீனோட வாழ்க்கை, உள்ளே போயிட்டு வெளியே வருவான்னு என்னன்னே தெரியாது. ஆனால் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது சிரிச்ச முகத்தர் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு வருவான். நாங்கள் படுற கஷ்டம் எங்களோடையே போட்டோம்.